தினகரன் யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் ஜெயக்குமார், ஒலிம்பியா ஜெய் என்ற பெயரில் அறியப்படுகிறேன். ஃபிட்னஸ் ஃபீல்டில் பல வருஷங்களாக நான் இருக்கிறேன். தமிழகத்தின் மிகச்சிறந்த பெரிய நடிகர்கள் நடிகைகளுக்கெல்லாம் நான் ஆஸ்தான ட்ரெய்னராக இருந்திருக்கிறேன். கமல்ஹாசன் உட்பட, சூர்யா, விஜய் உட்பட பல பேருக்கு நான் உடற்பயிற்சிகள் கொடுத்து வந்திருக்கிறேன். இதை தவிர தமிழில் எனர்ஜி என்ற பெயரில் ஒரு உடற்பயிற்சி மாத இதழையும் நடத்தி வருகிறேன். தினகரன் சேனலுக்காக வீட்டிலேயே இருந்து உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்கள் எந்த விதமான உடற்பயிற்சிகளை செய்ய முடியும் என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கம் கொடுக்க முடியுமா என்று கேட்டிருந்தார்கள். அது பற்றி பேசவே இன்று இங்கு வந்திருக்கிறேன். பொதுவாக உடற்பயிற்சிகள் என்பது என்னும் பொழுது ஒரு மூன்று காரணங்களுக்காக தான் எல்லோருமே உடற்பயிற்சிகள் செய்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்வதென்றால், நிறைய பேர் உடல் எடையை குறைப்பதற்காக பயிற்சி செய்வார்கள். சிலர் உடற்கட்டை நல்லா அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்வார்கள். வெறும் ஜென்ரல் ஃபிட்னஸ் என்ற முறையில் பயிற்சி செய்யக்கூட நிறைய பேர் உள்ளனர். இதில் நாம் இந்த கொரோனா காலத்தில் பல பேரால் ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சிகள் செய்ய முடியாத சூழ்நிலை உருவானது. சரி, பீச்சுக்கு போய் செய்யலாம், இல்லை சாலைகளில் நடந்து பார்க்கலாம் என்று போனால் அங்கேயும் இந்த கொரோனா ப்ராப்ளம் காரணமாக பயிற்சிகளை அவ்வளோ செய்ய முடியாதபடி காவல்துறையும் அரசாங்கமும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள சொன்ன காரணத்தால் மக்கள் இன்று வீட்டுக்குள்ளேயே இருந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சரி, வீட்டில் என்ன செய்ய முடியும்? வீட்டில் ஜிம்முக்கு செய்வது போல வீட்டில் செய்ய முடியுமான்ற எண்ணம் பலருக்கு வரலாம். கண்டிப்பாக வீட்டிலும் செய்ய முடியும். நான் சொல்ல வருவது என்றால், ஒரு உடற்பயிற்சி என்பது பொதுவாக ஏதோ ஒரு எடையையோ அல்லது ஏதோ ஒரு மிஷினிலோ பயிற்சி செய்வது மட்டுமல்ல, ஓடுவது அது போன்ற விஷயங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய உடல் எடையையே ஒரு எடையாக பயன்படுத்தி நீங்கள் உங்கள் உடற்கட்டை இம்ப்ரூவ் செய்ய முடியும். மட்டுமல்ல, உங்களுடைய ஸ்டெமினா, எனர்ஜி, உங்களுடைய பலம், பவர், நோய் எதிர்ப்பு சக்தி, அவ்வளவையும் வீட்டிலிருந்து செய்யும் பயிற்சிகள் மூலமே உங்களால் செய்ய முடியும். வீட்டில் செய்யும் பயிற்சிகளை பொறுத்தவரையில் நமது பயிற்சிகள் இரண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று, உங்களுடைய இதயத்திற்கு, இதய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யக்கூடிய பயிற்சிகள். மற்றது, உங்கள் உடல் தசைகளுக்கும் உடல் ரத்த ஓட்டம் போன்றது இம்ப்ரூவ் செய்வதற்குமான பயிற்சிகள். இதில் இதய ஆரோக்கியத்துக்காக செய்யும் பயிற்சிகளை பொதுவாக கார்டியோ பயிற்சிகள் என்று சொல்லுவோம். தவிர கார்டியோ மட்டுமல்ல, ஏரோபிக்ஸ் பயிற்சி என்று சொல்லுவார்கள். இந்த இரண்டு வகை பயிற்சிகள், இந்த இரண்டு பேர் சொல்லப்பட்டாலும் பயிற்சி என்பது ஒன்றுதான். பொதுவாக வேகமாக நடப்பது, வீட்டுக்குள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடத்திலேயே நீங்கள் நடக்கலாம். நடக்கும் பொழுது ரொம்ப நேரம் ஒரே மாதிரி வேகத்தில் ஒரே ஸ்பீடில் நடப்பதை தவிர்த்து கொஞ்ச நேரம் படுவேகமாக நடப்பது, அதாவது ஆரம்பத்தில் ஒரு 2 நிமிடம், 3 நிமிடங்கள் அல்லது குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் மெதுவாக நடக்கவும். அது முடிந்த பிறகு வேகமாக நடக்க வேண்டும். அடுத்த 5 நிமிடங்கள் மிக வேகமாக நடக்க வேண்டும். மிக வேகமாக நடக்க வேண்டும் என்றால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், உங்களுடைய இதய துடிப்பு அதிகரிக்க வேண்டும். இதய துடிப்பு அதிகரிக்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களால் அவ்வளோ வேகத்தில் நடக்க முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், திரும்பவும் வேகத்தை குறைத்து கொண்டு நடக்கலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஆரம்பத்தில் கொஞ்ச நேரத்துக்கு மெதுவாக நடந்து உடலுக்கு உஷ்ணத்தை, அதாவது உடலை வார்ம் அப் செய்வது, அது முடிந்த பிறகு நீங்கள் கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பித்து வேகத்தை அதிகரித்து கொண்டே வரணும். கிட்டத்தட்ட ஓடுவது போல் நினைத்துக் கொள்ளுங்களேன், ஓட வேண்டாம், ஆனால் வேக ஓட்டம், வேக நடை, அப்படி நீங்கள் செய்து கொண்டு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் பொழுது உடனே திரும்பவும் பழைய போலவே நீங்கள் மெதுவாக நடக்க வேண்டும். கொஞ்ச நேரத்தில் உங்கள் மூச்சு சரியான உடனே மறுபடியும் வேகமாக நடத்தலாம். இப்படி நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்கள் இதயத்துக்கும் இரத்த ஓட்டத்துக்கும் உண்மையிலேயே நீங்கள் உதவி செய்கிறீர்கள். இந்த வேக ஓட்டத்தின் காரணமாக மூச்சு அதிகமாக வாங்கி விடுவீர்கள், நிறைய ஆக்சிஜன் உடலுக்குள் சென்று வெளியே வரும். இவை எல்லாம் சேர்ந்து உங்களுடைய இதயத்துடைய ஆரோக்கியத்துக்கு நிச்சயமாக உதவி செய்யும். இது இதய ஆரோக்கியத்துக்கு வீட்டில் நீங்கள் இவ்வளோ தான் செய்ய முடியும். ஏன்னா இதற்கென்ன கருவிகளோ, ஜிம்மில் கிடைக்கக்கூடிய அந்த ட்ரெட்மில் போன்ற கருவிகளோ எல்லாராலும் வீட்டில் வாங்கி வைக்க முடியாது. இதை செய்தால் போதும், ஒரு 30 நிமிடங்கள் தினமும் ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு எப்போது சௌகரியமோ, காலையில் செய்வது மிகவும் நல்லது. ஆனால் முடியவில்லை என்றால், நீங்கள் மாலை வேலைக்கு போய் வந்த பிறகு சில நேரம் இருந்தால் அந்த நேரத்தில் கூட நீங்கள் இதே போல செய்யலாம். இதை தவிர நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது, அடுத்தது உங்களுடைய தசைகள், மூட்டுகள் போன்றவற்றை பலப்படுத்துவது, உறுதிப்படுத்துவது. அதற்கும் நீங்கள் வீட்டில் எந்த விதமான உடற்பயிற்சி கருவிகள் இதற்காக வாங்க முடியாவிட்டாலும், உங்கள் உடல் எடையை பயன்படுத்திய பல பயிற்சிகளை செய்து உங்கள் தசைகள் வளர்ச்சியையும் உங்களுடைய மூட்டுகளுக்கான ஆரோக்கியத்தையும் நீங்கள் கூட்ட முடியும். உதாரணத்துக்கு, நம்முடைய உடல் தசைகளை நம்ம தலையிலிருந்து கால் வரை பல விதமாக பிரித்து கொள்ளலாம். இடுப்புக்கு கீழே இருக்க பகுதிகள் மிக முக்கியமானது, உங்களுடைய தொடை தசைகளும் அந்த தொடைக்கு கீழே உள்ள கால்களின் மற்ற பாகம். நம்ம இதை நாம் ஆங்கிலத்தில் காஃப் மசில்ஸ் என்று சொல்வோம், தமிழில் அதை சில பேர் ஆடு தசை என்கிறார்கள். எப்படி மொத்தத்தில் கால் தசைகள் என்று வைத்து கொண்டால், இந்த கால் தசைகளுக்கு நீங்கள் செய்யும் பயிற்சிகள் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை பயக்கும். குறிப்பாக சொல்வதென்றால், கால் தசைகளுக்கு செய்யும் பயிற்சிகளும்
கொஞ்ச நேரத்திலேயே உங்களை அதிக அளவில் மூச்சை வாங்கிவிடச் செய்யும். மூச்சு வேகமாக விட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய நுரையீரல்கள், உங்களுடைய இதயம் ஆகியவற்றின் வேலை அதிகப்படும். அதே நேரத்தில் அவற்றுடைய ஆரோக்கியமும் கூடும், உடனே இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இதை தவிர கால்களுக்காக நீங்கள் செய்யும் பயிற்சிகள் கால் தசைகளின் பலத்தையும் கால் தசைகளின் அளவை, அதாவது கொஞ்சம் சைஸ் ஒல்லியாக இருக்கும் தொடைகள் கூட பெரிதாக்க முடியும். அது எப்படி நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உண்டு. அதை எப்படி செய்யலாம் என்பதை இப்பொழுது நாம் நேரடியாகவே பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய எக்ஸசைஸ் எல்லாம் விளக்கி சொல்ல போகிறவருடைய பேர் வந்து ஃபயாஸ். இவர் ரொம்ப நாள் உடற்பயிற்சி பண்ணிகிட்ருக்காரு. இப்போது சமீபத்தில் நடக்க போகிற விரைவில் நடக்கிற ஒரு பாடி பில்டிங் காம்படிஷனில் கலந்துக்க போகிறார். தனிப்பட்ட முறையில் வந்து மிஸ் ஃபயாஸ் வந்து நிறைய பேருக்கு வீட்டில் கூட போய் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவரே ஒரு ஜிம் கோச்சாகவும் இருக்கார், பல வருஷமாக பாடி பில்டிங் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஃபீல்டில் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவர். இன்றைக்கு கொண்டு வேண்டிய எல்லா எக்ஸசைஸையும் மிஸ்டர் ஃபயாஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுவார். கரெக்டாக பார்த்துக்கங்க, புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன், அவர் செஞ்சு காட்டுவார். நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். ஒரு கட்டிடத்துக்கு எப்படி அந்த அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது அவசியமோ, அதே போல் மனித உடலிலும் அவருடைய கால் தசைகள் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேலே உடம்புடைய மேல் பாகத்துக்கு மட்டும் பயிற்சி கொடுப்பாங்க, கீழே அப்படியே விட்டுருவாங்க. அது செய்யக்கூடாது. இன்னும் உங்களுக்கு நேரம் உடற்பயிற்சி செய்ய நேரம் இருந்து ஒரே ஒரு பயிற்சி தான் செய்ய முடியும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சி என்பது உங்கள் கால் தசைகளுக்காக தான் இருக்க வேண்டும். கால் தசைகளுக்கு செய்யும் பயிற்சிகள் கால் தசைகளுக்கு மட்டுமல்ல, மொத்த உடற்கட்டுக்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் உடம்பில் கொழுப்பு குறைவதற்கும் தசை வளர்ச்சி கூடுவதற்கும் இந்த பயிற்சி பெருமளவில் உதவும் என்பதால் இந்த பயிற்சியை கண்டிப்பாக உங்களுடைய தினசரி பயிற்சிகளில் சேர்த்து கொள்ளவும். இந்த இப்போ இது செய்ய போகிற பயிற்சி வந்து எந்த எடையும் கிடையாது, உடம்பு தான் எடை. அந்த உடம்பை வச்சுக்கிட்டு அந்த எடையை பயன்படுத்தி அவர் செய்கிற முறையில் செய்யும் பொழுது கால் தசைகளுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். நீங்கள் இதில் முதலில் ஒரு 5 ரெப்படேஷன், அதாவது 5 முறை செய்வது 5 ரெப்படேஷன் சொல்லுவோம், 10, 15, 20 அப்படி கூட்டிக்கிட்டே போகலாம். இந்தியன் ரெஸ்லர்ஸ்லாம், இந்தியன் மல்யுத்த வீரர், உலக புகழ் பெற்றவர்கள், அவங்க தைஸுக்காக அதாவது தொடை தசைகளுக்கு செய்யும் மெயின் பயிற்சியை இந்த ஃப்ரீ ஸ்காட்ஸ் எனப்படும் இந்த பயிற்சி தான். இதை இப்போது பயாஸ் செய்து காட்டுவோம், பாருங்கள்.